சிறுக்குன்னு சொன்னா இவங்க ஏதோ சிறுக்குடைய மொத்த வியாபாரமும் சிறுக்குடைய சில்லறை வியாபாரமும் இவங்க கிட்ட தான் வருது. யாருக்காவது சிறுக்கு வேணுமா அவங்க ஆபீஸ்ல போனா கிடைக்கும். மொத்தமா வாங்குற ஆளு மொத்தமா பைசா கொடுத்தா போதும் சில்லறையா போதும். எது கொடுத்தாலும் சிறுக்கு, எது கொடுத்தாலும் சிறுக்கு, தும்மனா சிறுக்கு, உளுந்தா சிறுக்கு, சாப்பிட்டா சிறுக்கு. சிறுக்குன்னா என்னங்க? இவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக சிறுக்குன்னு சொல்கிறார்களே, சிறுக்குன்னா என்னன்னு ஒருத்தனை பிடிச்சிருத்தி கேட்டா சிறுக்குன்னா சிறுக்குன்னு சொல்லுவாங்க. திரு வேற வழக்கம் சொல்ல மாட்டான். குர்ஆன்ல வேற ஆயத்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யஹபு லிமன் யஷாஉ இனாசா வயஹபு லிமன் யஷாஉ அல்-துகூர். அல்லாஹ் தான் நாடுபவர்களுக்கு ஆண் குழந்தைகளை கொடுக்கிறான், தான் நாடுபவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுக்கிறான். யஹபு எப்படி வருது? அல்லாஹ் கொடுக்கிறான். ஓகே, வேற ஆயத்தில் வருது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, லி அஹப லக்கி குலாமன் ஜக்கியா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மரியமே நான் உனக்கு குழந்தையை தருகிறேன். ஏ, ஒரு இடத்துல குர்ஆன்ல ஒரு இடத்துல வருது அல்லாஹ் குழந்தையை கொடுப்பான், குர்ஆன்லே வேற இடத்துல வருது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க நான் உனக்கு குழந்தையை தருவேன். இவர்கள் நம்மை முஷ்ரிக்காக்குவதற்காக வேண்டி சில பைத்துகளை எடுத்து நம்ம முஷ்ரிக்காக்குறாங்களா இல்லையா, அதன் அடிப்படையில் இவங்க போனார்கள் சொன்னா குர்ஆனை இவர்கள் தப்புன்னு சொல்லுவாங்க, குர்ஆனிலேயே சிறுக்கிருக்கிறது இவங்க சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அபத்தமான ஒரு கொள்கையின் பக்கம் இவர்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் நாங்கள் சொல்வதெல்லாம் நீங்கள் வழிகட்ட வஹாபி கொள்கையை விட்டும் வெளியே வந்தா போதும். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தில் வாருங்கள், நீங்கள் இருக்கக்கூடிய வஹாபி கொள்கை என்பது சாக்கடை, குப்பை, நாளை மறுமையில் உங்களை நரகத்தின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய கொள்கை. உங்களுடைய கொள்கைக்கு குர்ஆன் ஆதரவு தரவில்லை, உங்களுடைய கொள்கைக்கு ஹதீஸுடைய பின்துணை இல்லை, உங்களுடைய கொள்கைக்கு அருமை சஹாபாக்களுடைய வழிகாட்டுதல்கள் இல்லை, உங்களுடைய கொள்கைக்கு முஸ்லிம் சமுதாய ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்துடைய அங்கீகாரம் இல்லை, அல்லாஹுடைய அங்கீகாரம் இல்லாத, நபிகள் நாயகத்துடைய அங்கீகாரம் இல்லாத, சஹாபாக்கள் அங்கீகாரம் இல்லாத, ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்துடைய அங்கீகாரம் இல்லாத தவறான கொள்கைகளை நீங்கள் நம்பி இந்த உலகத்தில் வாழ்ந்து அதன் அடிப்படையில் மூத்தாகிவிட்டால் நாளை மறுமையில் உங்களால் ஈடேற்றம் அடைய முடியாது. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம் ஊர்வாசிகளையும் நம்முடைய எல்லா தொடர்புள்ள எல்லா மக்களையும் தவறி வழிகேடில் போகிவிட்ட எல்லா நம்முடைய இளைஞர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணம் வரை அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ என்று சொல்லக்கூடிய உண்மையான கொள்கையில் நிலைத்திருக்கக்கூடிய தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஊசிக்கும் பித்துஆ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.